வெல்கம் பேக் டு ரிஷி முதல்ல என்ன கேட்கலாங்களா இவங்க தொண்ணூறுகளுக்கு முன்னாடி இருக்கிற படங்களை ரசித்தனால தான் இன்னைக்கு தொண்ணூறுக்கு பிறகு படங்களை உருவாக்குற ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாங்க அதுவே ஒரு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பதில் இருந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பார்க்க போகிறோம் இப்போ தமிழ் சினிமாவில் தொண்ணூறுகளுக்கு முன்னாடி இருந்த இசை அன்னைக்கு நம்ம ரசித்த விஷயங்கள் அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்னைக்கு தொண்ணூறுக்கு பிறகு தற்காலம் வரைக்கும் இருக்கிற திரைப்பட இசையில் நமக்கு பிடித்தா பிடிக்காத அல்லது சரியாக இருக்குது சரியாக இல்லைன்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள் இந்த ஆராயும் இங்கே வந்திருக்கிற இத்தனை திரைப்பட விருந்தினர்களில் ஒரே ஒரு டெக்னிக்கலி குவாலிஃபைடு ஒரு மியூசிஷியன் இசையமைப்பாளர் சத்யா அதனால் அவர்கிட்ட வந்து தொடங்கணுன்னு நான் நினைக்கிறேன் சரி இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சத்யா ஆக்சுவலாக நான் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்காக நான் பேசுகிறேன் தொண்ணூறுக்கு முன்னாடி இந்த இசையை கேட்டு தான் இப்போவும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பட் அதுவும் பொற்காலம் இதுவும் பொற்காலத்துலேருந்து இன்னும் மிஸ் ஆகலை ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சார் என்ட்ரிக்கு அப்புறம் உலக அளவில் வந்து இப்போ பாடல்கள் வந்து கேட்க முடியுது ஸோ இன்னும் அந்த தரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் டெஃபினட்டாக ஓ தரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லைன்னு நினைக்கிறீங்க இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர் கொஞ்சம் ரொம்ப டாமினேட் பண்ணுது ஸோ பட் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தான் நினைக்கிறேன் நான் அப்படியா உங்கள் நான் ரொம்ப நேரம் கழிச்சு கேட்கணும்னு நினச்சிருந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு அஸ்திவாரம் போட்டு கொடுத்துட்டீங்க இப்போ வெஸ்டர்ன் மேற்கத்திய இசை நான் அதிகமா அதிகமாக இருக்குன்னு இனிமேல் வந்து இந்த மாதிரி கிளாசிக்கல் மியூசிக் நம்ம கர்நாடக சங்கீத அடிப்படையில் தமிழ் சினிமாவில் பாடல்கள் வரவே முடியாதா அப்படி இல்லை இப்போது அதை வந்து வேறு ஃபார்மில் நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ வெஸ்டர்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் பட் நம்மளோட இசை நம்மளோட இசையாக தான் இருக்கணும் இந்த டியூனில் வந்து நம்ம ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாவோ அப்படி ட்ரை பண்ணாமல் அதில் வந்து நம்மளோட இந்தியன் மிக்ஸ்டாக இருக்கணும் பட் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து நம்ம அந்த ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டை நம்ம மிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இசை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா முந்தி நான் ரெக்கார்டிங்லாம் போய் பார்த்துருக்கும் போது ஒரு ஃபுல் லைவ் ஆர்கெஸ்ட்ரா இருக்கும் நிறைய ஒரு சிங்கர்ஸ் ஒரு ஃபுல் லெங்க் சாங்கை வந்து ஒரே டேக்கில் பாடி ஆகணும் ஸோ அந்த ஒரு ஃப்ளோ இருக்கும் அந்த ஃபீல் இருக்கும் இப்போ நான் கேள்விப்படுறது என்னென்னா எல்லாம் விட்டு பிட்டா ரெக்கார்ட் பண்ணுறாங்க தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஒருத்தர் தனியாக வந்து பாடிட்டு போகிறாங்க ஸோ அந்த டோட்டல் லைஃப் சாங்கில் வந்து இருக்கா எனக்கு அது அந்த இது அந்த இது கொஞ்சம் குறஞ்ச மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன் அது அது மட்டும் இல்லை அது ஆக்சுவலி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்குது முன்னாடி வந்து பாட்டெல்லாம் எழுதும்போது நிறைய பேர் உட்காந்து சேர்ந்து அதை எழுதுவாங்களா அந்த கவிதை உருவாகிறதோ அதோட சங்கீதம் உருவாகிறதோ எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட்டாக இருந்து தான் இப்போ ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொரு ஆக்சுவலி வேர்ல்டில் இடத்துல இடத்துலேருந்து ஸ்கைப்லேயும் இமெயில்லேயும் அனுப்பி அனுப்பி விட்டு விட்டா நீங்கள் விட்டு பிட்டான்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது ஒருத்தருங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து பாட்டு உருவாக்கு உருவாக்குறாங்களே அதெல்லாம் அந்த பாட்டோட அந்த ஃபுல் ஆக்சுவலி ஹாசி மேம் நீங்கள் சொல்லுங்களேன் இதை பற்றி அது வந்து கண்ணதாசன் எம்எஸ்வியிலருந்து வைரமுத்து இளையராஜாலேருந்து ரொம்ப அழகான ஒரு கூட்டணி இப்போ வந்து பப்ல தான் பாட்டே உருவாது நாங்கள் பார்க்கில் மீட் பண்ணலாமா இல்லை எங்கேயாவது மீட் பண்ணலாமா அப்படின்னு அங்கே டிங் டக்கு டிங் டக்கு டிங் டக்கு டிங் டக்குன்னு அப்போ ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அதே டிங்க் டக்கு டிங்க் டக்கு தான் எனக்கு வந்து ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் கால் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து நான் ஆஸ்திரேலியா போகிறேன் நியூசிலாண்ட் போகிறேன் அதில் தான் இருக்கே தவிர ஆமாம் எல்லாமே ஃபியூச்சர் பற்றி தான் இருக்குது ஸோ ப்ரெசண்ட்டை பற்றி யோசிக்கிறது இல்லை அதனால சாங்ஸ்லேயும் ப்ரெசண்ட்டை பற்றியும் பாஸ்ட்டை பற்றியும் எதுவும் இல்லை நமக்கு தெரியாத ஃப்யூச்சரை பற்றி தான் சாங்ஸ் வந்துட்டு மதன் சார் நீங்கள் சொல்லுங்களேன் நான் ஹாஸ்னி மேம் சொன்னது வந்து ஏற்றுக்கல அது ஒரு ஜென்ரலை ஸ்டேட்மெண்ட் கிடையாது ஏன்னா அது மாதிரி எல்லா பாடல்களும் இல்லை சில பாடல்கள் அது மாதிரி தவிர்க்க முடியாத காரணத்திலான நடக்குது ஏன்னால் வந்து இயக்குனர் வந்து அமெரிக்காவில் இருக்கார் அவருடைய அவர் பிறந்த ஊர் அவர் அங்கே தான் அவரானால் இங்கே படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு இசைமை பாடர் ஏதோ ஒரு முக்கியமான ப்ராஜெக்டாக அங்கே போயிருக்காரு அது மாதிரி சமயத்தில் நாங்கள் ஃபுல்லாக ஸ்கைப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு அது மாதிரியான சாங்ஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல அனுபவம் இருக்காது நல்ல கதைகள் நமக்கு கிடைக்காது ஆனால் அப்படி வந்த பாடல்கள் இப்போ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர் ரொம்ப அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் என்ன என்ன ஜீவன் வந்து ஒரு நெஞ்சிலூர் ஆலயம் படத்தில் வந்த ஒரு பாடலுக்கு எப்படி வந்து ரசித்தாங்களோ அதே இது வந்து இங்கேயும் இருக்குது நம்ம கதை சூழல்கள் அதெல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது ஆனால் வந்து நிறைய பாடல்கள் இப்போ உருவாகிட்டு இருக்கிறது நிறைய ஏன்னா வந்து நம்ம முன்னாடி வந்து அவ்வளவு எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் இல்லை லிரிக்ஸ்ல லிரிக்ஸ்லேயோ இல்லை மியூசிக்லேயோ எல்லாமே வந்து வித்தியாசமான டியூன்ஸ் வந்துச்சு வித்தியாசமான இதெல்லாம் வந்துச்சு ஆனால் இப்போ வந்து சவுண்ட்ஸ் ஆகட்டும் புது புது ஒலிகளை கொண்டு வரணும் வெவ்வேறு மாதிரியான விஷயங்களை இது பண்ணணும்னு ரொம்ப ஓப்பனாக இப்போது போயிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ரொம்ப ஒரு நல்ல ஒரு பீரியட் மியூசிக்கு இந்த கரண்ட் பீரியட் தான் நினைக்கிறேன் சரி இவர் சொன்னார் நிறைய எக்ஸ்பெரிமென்டேஷன்ஸ் இப்போ நடக்குதுன்னு அந்த மாதிரி என்னென்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ இப்போ வந்து தமிழர்களுடைய பொது குணம் என்ன அப்படின்னா அந்த காலம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறது அது எந்த காலத்துலேயும் இருக்கும் எயிட்டிஸில் இருக்கிறவங்க கூட பா தியாகராஜ் பகதர் காலத்தில் மாதிரி இல்லை ஹரிச்சந்திரன் மாதிரி படம் வரல ஓவையார் மாதிரி படம் வரல அப்படிம்பாங்க இன்னும் ஐம்பது ஆண்டு கழித்த பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்த படங்கள்லாம் ரெண்டே கொலை தான் இருந்தது ஒரு படத்தில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொலைக்கு படத்தில் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் கதை இருக்குன்னு பேசுகிற காலகட்டம் வரும் நீங்கள் வந்து எயிட்டிஸை விடுங்கள் சிக்ஸ்டீஸ் விடுங்கள் அதெல்லாம் தாண்டி எல்லா விஷயத்தை விடவும் இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த தலைமுறை கலைஞர்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்பது ரொம்ப அபாரமானது மனிதகுலம் தோன்றியதிலிருந்து இந்த தலைமுறைக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது காரணம் என்னென்னா இத்தனை வருடத்தில் ஏற்படாத வளர்ச்சி இணையதளத்தினுடைய புழக்கத்திற்கு பிறகு கணினியோகத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி ரொம்ப அபாரமானது இப்போ நீங்கள் வந்து சினிமாவில் சாதித்த கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க நகரத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க கிராமத்திலேருந்து வந்தவங்க பெரும்பான்மை சொல்கிறாங்க அப்படி பார்க்குறப்ப ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சவங்க தான் அதில் வந்து நிபுணத்துவத்தோட விளங்க முடியும்னு சொல்லுவாங்க ஒரு குறும்படத்தை எடுத்து யூடியூப்பில் விட்டு அதை நிறைய கலைஞர்களுக்கு பிடிச்சி போயிருந்ததுன்னா திறமை இருந்தால் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மலையை வர முடியும் ஒரு புதிய கலைஞன் கடைக்கோடியில் இருக்கிற கிராமத்தான் கூட திறமை இருக்க முடியும் என்றால் உடனே மேலே வர முடியும்னா அதுதான போர்க்காலம் தான் இப்போ போர்க்காலம் நான் சொல்கிறேன் கல்யாண சமையல் சாதம் படத்துடைய இயக்குனர் ஆர் எஸ் பிரசன்னா நீங்கள் யூஆர் ஃப்ரம் மை டெக்னாலஜி பேக்ரவுண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இப்போ ஓகே இப்போ அவர் விவேகா சொன்னது படி பார்த்தா இது ஒரு பூன் தான் இந்த தலைமுறைக்கு வந்து டெக்னாலஜி ஃபுல்லாக அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறது அதை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிறோமான்னு சொல்லுங்கள் கொஞ்சம் இல்லை அதை கரெக்டு தான் நீங்கள் சொன்னது ஏன்னா அவர் சொன்ன மாதிரி எயிட்டிஸ் அண்ட் நைன்ட்டீஸ் படம் பார்த்து தான் நாங்களே இந்த டூ தௌசண்டில் வந்து படம் பண்ணோன்னு ஒரு வெறி வந்தது லைக் பட் இப்போ வந்து இன்டர்நெட் பற்றி பேசும்போது இப்போ நாங்கள் வெளியிட்ட முதல் பாட்டு சிங்கிள் தான் வெளியிட்டோம் மெல்ல சிறுதாய் அது மெலடி ஆனால் அது நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து ஃபேஸ்புக் வீடியோ ஸோ வந்து இட் பிகேம் அ வைரல் சென்சேஷன் ஓகே பட் நாங்கள் அதை பண்ணும்போது வந்து அதுக்காகலாம் பண்ணலை நாங்கள் கதை எழுதும்போது இப்போ இருக்கிற ஒரு கப்புள் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா எங்கே லவ் பண்ணுவாங்க ஸோ அந்த காலத்தில் பார்க்கு பீச்சு இந்த காலத்தில் ஃபேஸ்புக் ஸோ தட்ஸ் தி ஒன்லி டிஃப்ரென்ஸ் பட் நாங்கள் பண்ண ஃபஸ்ட்டு பாட்டு வந்து மெலடி தான் பட் அதை கொடுத்த விதம் வந்து இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஸோ அதனால் வந்து இப்போ யோசிக்கும் போது அது வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப ஜெனரஸாக அது வீடியோனால தான் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுவார் நான் ரொம்ப ரியலாக அது பாட்டு தான் ஹிட் ஆச்சு சொல்லுவோம் ஸோ திங்க்ஸ் இஸ் அண்ட் இப்போ கூட இப்போ இருக்கிற நாங்கள் எல்லாருமே மார்னிங் அண்ட் யூனோ ஈவினிங்காக வி மைட் வி மைட் ஹியர் யூனோ ரஹ்மான் அண்ட் ஆல் த நியூ ஏஜ் கைஸ் பட் ஸ்ட்ரேஞ்ச்லி அது என்ன நைன் பிஎம் ஆனா வி ஒன்லி ஹியர் இளையராஜா ஸோ அது வந்து இட்ஸ் லைக் அது வந்து அம்மா அப்பா மாதிரி அது வந்து லைக் நைட் ஆனால் ஏதோ கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது அம்மா அம்மா அப்பா ஞாபகம் வரும்ல மார்னிங் வி மைட் பி கோயிங் அவுட் வித் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூனோ பட் திடீர் யூனோ சம்டைம்ஸ் ஆனால் அதேமாதிரி சோகமாக இருக்கும்போது வந்து ஓன்லி அந்த பழைய பாட்டு தான் ஈவன் எம்எஸ்வி சாரோட பாட்டுலாம் வந்து ஐ ஐஸ் டு ஹியர் அந்த பாருங்கள் இப்போ பிரசன்னா சொன்ன மாதிரி ஒம்பது மணி ஆகிட்டா ராஜா சார் பாட்டு தான் எங்கே பார்த்தாலும் சுத்திலும் நல்ல பாட்டு கேட்கணும் ஒரு நல்ல லைவ் ப்ரோக்ராம்னா ராஜா சார் ப்ரோக்ராம்னா டிக்கெட் அவுட் ஆகிருது யங்ஸ்டர்ஸ் போய் உட்காந்துருக்காங்க ஸ்கூல் பசங்கலாம் வந்து உட்காந்துருக்குறாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு கரண்ட் ஜென்ரேஷன் யங் மியூசிக் டேரக்டரோட லைவ் ஷோனா இந்த மாதிரி ஒரு செல் அவுட் ஷோ நடத்த முடியுமா சத்தியமாக முடியாது என்ன காரணம் அந்த சோல்னு ஒன்று இருக்குல்ல அது இல்லவே இல்லை வேறு ஒன்று தான் ஆமாம் 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 சார் எழுதியிருப்பார் காட்டு அழகுக்கு பட்டியல் இட்டு காட்டுது இன்டர்நெட்டு மனசை விட்டு மோசத்தைட்டு மாற்றிடும் பதினெட்டுன்னு அவர் எப்போ எழுதினார் ஸோ அந்த அறிவுன்றது வந்து அந்த சோல்ன்றது வந்து அப்போலேருந்து இருக்குது இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு அதனால் எல்லோரும் சொல்லாதாங்க சார் வெற்றி தோல்வின்றது வந்து நம்ம செய்யக்கூடிய செயலை தானே தவிர உணர்வு கிடையாது அப்போ இருந்தது உணர்வு இப்போ இருக்கிறது வெறும் செயல் தான் சார் அதனால் எப்போவுமே அப்போ தான் நாட் ஓன்லி ராஜா சார் ராஜா சார் பயங்கர ஃபேனு பட் இன்றைக்கி இருக்கிற ரகுமான் சார் சாங்ஸ்லாம் அவ்வளோ ஒரு உயிர் இருக்குது அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல் இருக்குது இருவர் சாங்கு எத்தனை வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்றைக்கி கேட்டால் கூட புதுசாதனையாக இருக்குது அலைப்பா சாங்க இப்போ நான் சொல்கிறது அவரையும் தாண்டி வண்டேன் ரஹ்மான் வந்து இருபது வருடங்கள் நிரூபிச்சாச்சு தஸ் நதிங் தட் ஹி நீட் டு ப்ரூவ் எனி மோர் இன்றைக்கி வந்திருக்கு ப்ரசென்ட் ஜென்ரேஷன் கம்போசர்ஸ் லாஸ்ட் இயரில் மட்டும் ஐம்பது புதிய இசையமைப்பாளர்கள் எத்தனை பாடல்களை வந்து பத்து வருடங்கள் கழித்து நம்மளால் கேட்க முடியும் சொல்லுங்கள் அதை நீங்கள் சொல்லுங்கள் அதாவது வந்துட்டு அந்த கண்கள் இரண்டால் அது உங்கள் பாட்டுங்கக்காக சொல்ல அந்த சாங் கேட்கலாமே அது என்ன அஞ்சு வருஷம் கழிச்சு கேட்டால் சாங் நல்லா தான் இருக்கும் என்ன இருந்தாலும் எப்போ எந்த காலகட்டத்துலேயும் வந்து மெலோடி சாங்ஸ் வந்து எப்போவுமே நிற்கும் அது எந்த என்ன சொல்கிறது என்ன விளையாடி என்ன விளையாடி சாங் இப்போ கட்டும் நல்லா தான் இருக்கும் அது இன்னும் அஞ்சு வருஷம் கிடச்சா கட கேட்டால் நல்லா தான் இருக்கும் எப்போவுமே மெலோடி சாங்ஸ் வந்து நிற்கும் அந்த எயிட்டிஸ்க்கு முன்னாடி போட்ட சாங்ஸ்லாம் நிறைய மெலோடிஸ் இருந்துச்சு ஓகே நாலு மெலோடிஸ் ஒரு குத்து இருக்கும் இப்போ நாலு குத்து ஒரு மெலோடிஸ் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் அவன் பேரரசர் நான் கேட்க வந்ததுக்கு அவரே அவர் முன்னுரையும் கொடுத்துட்டாரு அதாவது அன்னைக்கு பாருங்கள் எந்த காலத்துலையுமே ஜனரஞ்சகமான பாடல்கள் இருந்திருக்கு சித்தாட்டை கட்டிக்கிட்டு மாமா மாமா அதுக்கு பிறகு அடி என்னடி ராக்கமா அப்புறம் ஓரம்போ வந்தது வந்தது எல்லாம் இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி சுற்றி சுற்றி பார்த்தா குத்து குத்தாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஃபேன்ஸ் தான் காரணம் மக்கள் தான் எங்களுக்கு எடுக்கிறாங்க அவங்க ரசிக்கிறதுனால தான் நாங்கள் இன்னொன்று தான் சே நாங்கள் படம் பார்க்கும்போது ஒரு நல்ல படம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மெலோடி சாங் வரும்போது அங்கே பத்து பேர் இங்கே பத்து பேர் எதுவும் கும்பு கும்பல இருந்துச்சு வெளியே போகிறாங்க அப்போ எங்களுக்கு மெலோடி ஆக மெலோடி சாங் அதிகம் வச்சா அடிக்கடி வெளியே போகிறாங்க இவ்வளோ இருக்கு குத்து பாட்டில் பட்டு உட்காந்து ஏன் உட்காரங்களே ஏன்பா நீ குத்து பாட்ட குத்தகை எடுத்தாள் அது எழுதலைன்னா உனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது இந்த பக்கத்தில் இருக்க பார்ட்டியும் அப்படிதான் அதனால அவர் கேட்கறத கரெக்டாக வாங்கி சொல்லு எது சிறப்பு இல்லை அவர் வந்து தெளிவா இருக்காரு குத்தா மெலடியா இப்போ குத்துதான் குத்தோ குத்தோ குத்து தான் வெல்கம் பேக் டு ரிஷி மூலம் நம்ம வந்து சினிமா தமிழ் சினிமாடு பொற்காலம் எதுன்னு பேசிகிட்டு இருக்கோம் அது நைன்டிஸ்க்கு முன்னாடியா நைன்டிஸ்க்கு அப்புறமாங்கிறது பேசிகிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக அங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு படைப்பு என்பது சார் அந்த காலத்தை பிரதிபலிக்கிறது தான் ஒரு படைப்பு ஒரு சிறந்த படைப்பு என்னென்னா அந்த காலத்தை பிரதிபலிக்கும் அது கண்ணாடியாக இருக்கும் அதுதான் படைப்பு முன்னாடி இருந்த ரசிகர்களுக்கு என்ன வேணும் ஒரு கலைஞன்றவன் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறது கலைஞன் கிடையாது இங்கே அதுவும் முக்கியமாக இப்போ கலைஞன்ற விட கலை விற்பனையாளர் இப்போ சினிமாவில் எல்லாம் கலைஞர்கள் கிடையாது கலை விற்பனையாளர்கள் அப்போ அந்த விற்பனைவாதி எந்த ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்ய முடியும் ஏன்னா இங்கே பட்ஜெட் இருக்குது நான் வந்து ஒரு கடை கூத்தாட்டி கிடையாது என் குடும்பத்தோடு அழைச்சிட்டு போய் கம்பியில் நடக்கிறது அன்றைக்கி என்ன வருமானமோ அது ஆனால் இங்கே கிடையாது புடியூசர் தேட்டருக்காரங்க எல்லாமே இருக்காங்க அவங்களுக்காக நான் ஒரு கலைப்படைப்பை வெளிப்படுத்த வேண்டியிருக்கு அப்போ மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் பதிவாகும் முன்னே இது வந்து இப்போ பாருங்களேன் இப்போ எல்லாம் எல்லாம் குறை சொல்கிறாங்கன்னா எந்த ஹீரோவும் வந்து ஒரு நெல்லவனா இல்லை எல்லாம் வந்து திருடன் பொறுக்கி இப்படி இப்படிதான் இருக்கான் நல்ல பாயிண்டா காரணம் சொல்லுங்க இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம நுகர்வு கலாச்சாரத்துக்கு வந்துட்டோம் பணம் தான் வாழ்க்கைன்றது பணத்தை எந்த சமூகம் விரும்புதோ அது மோசமான சமூகமாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ எந்த என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் நம்ம பசங்களுக்கு நல்லது சொல்லி வளர்க்குறத விட நல்லா படித்தா பணம் சம்பாதிக்க முடியும் அப்போ தான் நீ காரில் முடியும் அப்போ தான் அமெரிக்கா போக முடியும் அப்போ தான் நீ என்னை வந்து அனாதை ஆசிரமத்தில் சேர்க்க முடியும் அப்படின்னா அப்பா அம்மா வளர்க்குறாங்க ஏன்னா இங்கே நான் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து கொண்டுட்டு போகிறேன்னா என் பையனை வந்து அமெரிக்காவுக்கு தான் கொண்டுட்டு போகணும் அல்லது அவனை டாக்டர் தான் படிக்க வைக்கணும்னா நான் க வயசான காலத்தில் தனிமை தான் சந்திச்சாகணும் சரி நீங்கள் சொல்கிறபடி இன்றைக்கி இருக்கிற சமூக சூழல் சினிமாக்குள்ளே இருக்கிற இந்த வர்த்தகத்தனம் ப்ளஸ் உங்களுடைய பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இதுதான் வந்து ஒரு தரமற்ற இசையவோ பின்னணியோ உருவாக்க காரணம் தரமற்றது நான் சொல்லுவார் சமூகம் அதை தான் அப்படி தான் இருக்குது அதை தான் இங்கே வந்து சினிமா பிரதிபலிக்குது அதுதான் ஒரு படைப்பு நீங்கள் அப்போ இருந்து எப்போ வேணாலும் எடுத்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் பாலாஜி தரணிதரன் பட்ஜெட் சொன்னா எங்களுக்கு உங்க ஞாபகம் தான் வரும் உங்களுடைய பாக்கெட் மணி அந்த பட்ஜெட் சொல்லுங்க அந்த படத்துக்கு எவ்வளவு ஆச்சு அது கடைசி வரைக்கும் ஒரு சிதம்பர ரகசியமா இருக்கு சார் ப்ரொடியூசர் சொல்லவே இல்லை அதனால சுமார் பட்ஜெட் ரொம்ப சுமாரான ஒரு கோடி குள்ளன்றாங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அது வந்து குறைவுன்னு நினைக்கிறீங்களா மீடியமா ஓகே அது கம்மி தான் சார் அந்த பட்ஜெட்டுக்குள்ள எப்படி உங்களால நல்ல படம் எடுக்க முடிஞ்சது அதுக்கு ஒரு சமாதானம் சொல்கிற மாதிரி கருத்தாக கூட இருக்கலாம் அது அந்த பட் அந்த பட்ஜெட்டில் எப்படி நல்ல படம் எடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு டீம் தான் சார் என்னென்னா பேமெண்ட்டை எதிர்பார்க்காத நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ்லாம் என் கிளாஸ்மேட்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு படத்துக்கு வருவாங்க ஆமாம் அந்த ஒரு படத்துக்கு வருவாங்க குட் வில்லில் நான் அடுத்த படத்துக்கு வந்து க கண்டிப்பாக வர மாட்டேங்க சரி நம்ம இங்கே முக்கியமாக திரைப்பட இசையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் உங்கள் படத்தில் பாடல்களே இல்லை காரணம் இல்லை சார் அது நிறைய பேர் எனக்கு பா ஏன் பாட்டு வைக்கல பாட்டு பிடிக்கலையான்னு கேட்டாங்க ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் படத்தில் நான் ரெண்டு பாட்டு வச்சுருந்தேன் அந்த கதையில் ரெண்டு பாட்டு தேவைப்படுச்சு சார் இந்த க கதையில் பாட்டு தேவைப்படலை அதனால் எனக்கு திணிக்கிறது கஷ்டம் விஜய் அதிராஜ் மிகப்பெரிய ராஜா ரசிகன் ராஜா வெறியன்னு சொல்லணும் இல்லை அதை போட்டுக்க ஓகே உன்னுடைய கருத்து தொண்ணூறுக்கு முன்னாடி இருந்த இசை இன்றைக்கி இருக்கிற இசை இன்றைக்கி இருக்கிற நான் குறை சொல்ல விரும்பலை பட் நிச்சயமாக மனதை மனதை விட்டு நீங்காத பாடல்கள் வந்து எண்பதுகளில் தான் இருந்ததுங்கிறதுல எந்த ஒரு மறுப்பும் கிடையாது எண்பதுகளில் எந்த ஒரு ஹீரோவும் தப்பாக நினைக்க வேண்டாம் ஒரு காலகட்டத்தில் வந்து அவரோட பொம்மையை போட்டால் தான் ஆகுங்கிற ஒரு ஒரு காலகட்டம் படத்தை போட்டு படத்தை விளம்பர காலம் ஸோ நிச்சயமாக தரமான பாடல்கள் இருந்தது பட் சில சில சமயம் இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம் அப்போது பாடல்களை கேட்கும்போது நல்லா இருந்தால் அந்த பிக்சரைசேஷன் பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னு சில பேர் இருந்தோம் ஸோ பல கன்ஸ்டன்ஸ் இருக்குது பட் நீங்காத இடம் பெற்ற பாடல்கள் அப்படின்னு என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா

நாங்கள் ஒன்று தனியாலாம் திக் பண்ணலாம் வேணாம் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாலு மகேந்திரா படத்தில் ஒரு சின்ன வயலின் மியூசிக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தான் காட்டுவார் அந்த ஆட்டுக்குட்டி அவ்வளோ அர்த்தத்தோடு தெரியும் அந்த அவர் மியூசிக்கில் அந்த அளவுக்கு எங்களுக்கு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரிஞ்சு இந்த ஷார்ட் எடுக்கலாங்கிறது நீங்கள் க்ளீனாகவே அவர் இளையராஜா இசையில் அது இருந்தது இப்போ வெறும் சத்தமாக இருக்குது அதுதான் எங்களுக்கு என்ன எடுக்கிறதுன்னு தெரியும் மனோபாலா வந்து அந்த எயிட்டிஸில் மியூசிக்கில் இருந்த தெய்வீகத்தை பற்றி சொன்னார் நித்யா இருக்காங்க அருணா இருக்காங்குளீரம்ல நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஆயிரம் தாமரை மொட்டுக்களை தெலுங்குல போனப்ப இந்த மொட்டெல்லாம் இவங்க மேலதான் மலர்ந்தது ஆமா இவ் கார்த்திக் ஆக்ட் பண்ணாரு ராதாக்கு பதிலாக அருணா ஆக்ட் பண்ணாங்க அந்த சோகங்களையும் அவங்க சொல்லுவாங்க ஆயிரம் தாமரை மொட்டுகள் தண்ணிக்குள்ள எடுத்து தாமரை சுத்தன நான் தான் கோரஸ் வாய்ஸ்லாம் நான் டேரக்டர் கேட்டேன் எங்கள் அங்கே கோரஸ் வாய்ஸ்லாம் இருக்குது லே இதெல்லாம் குரூப் டான்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகணுமா அதான் வாயா அப்படின்னு கொதருவார் அது மாதிரி வழக்கு போல் கொதறிட்டார் போனால் நாளைக்கு என்ன ஷூட்டிங்னார் நாளைக்கு வந்து இதையா தாமரை குளத்தாண்டை போட்டுக்க அப்படின்ட்டார் தாமரை குலம ஒரு பாட்டு சார் பாட்டு எடுக்க போறீங்களா ஆமாம் பாட்டு தான் ஏன் அப்படின்னு நேராக அங்கே போய் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தார் பார்த்துட்டு யோ இங்கே வாயா இத்தனை தாமரை இப்படி ஆடி ஆடி போகணும் தாமரை ஆடணுமா சார் என்ன சொல்லி நீ ஏற்பாடு பண்ணுன்னு அவர் பொங்கல் தின் போயிட்டார் நான் நான் என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போய் அப்படியே பக்கத்தில் இப்படி பார்த்தேன் ஒரு சின்ன வீடுங்க அந்த வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் வாழை மரம் கட்டியிருந்தாங்க அந்த ஆயாக்கிட்ட போயிட்டு அம்மா கொஞ்சம் வாழை மட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கப்பா முடிஞ்சிருச்சு விசேஷம்லாம் முடிஞ்சிடுச்சு எடுத்துக்கணும் அதில் எடுத்து எங்கள் பேனாவில் தொலை போட்டு தண்டோட தாமரையை போட்டு நான் மணிவன் இப்படி கீழே உட்காந்து தண்ணிக்குள்ளேயே ஆடிக்கணும் இதுக்கு வெக்கப்பட சொன்னால் இதுக்கு வெக்கப்படாமல் பத்து டேக் வாங்கிச்சு நாங்க மூச்சு திணறி சேரோடு வெளியே வந்து அவர் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு சார் இல்ல இல்ல சார் நீங்க இன்னொரு விஷயம் மறந்துட்டீங்க நீங்க சொல்லுங்க என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கே கையோட அது சுத்திட்டே இருக்கணும் அப்ப நானும் கார்த்திக் சார் கார்த்திக் வந்து அது சுத்திட்டே இருப்போம் அப்ப பாட்டு இப்படியே கரெக்டா அங்க பார்க்கணும் அந்த லிப் மூமெண்ட் கரெக்டா கொடுக்கணும் நீ வந்து கையோட அப்படியே சுத்திட்டே இருக்கணும் சரி சார் ஓகே சார் அப்படின்னு போது மனோபால சார் நான் கீழே இருக்கேன் மூச்சு பார்க்க முடியல பார்த்துக்கோ நீ கால் அங்க இருக்க அப்படின்னு நான் என்ன சொல்லு சார் சரி சார் நான் பாத்துட்டே இருக்கேன் கையோட நான் இப்படி இழுத்தேன்னா கார்த்திக் சார் கார்த்திக் வந்து பின்னாடில இருந்து எடுத்துன்னு போனோம் அகைன் மனோபால சார் அங்க நிந்து வருவார் மனோபால சார் எல்லாருமே கீழே தண்ணில தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் நாங்களே சுத்திட்டே இருப்போம் அந்த பிளவர் ப்ளஸ் ஸ்லிப் மூமெண்ட் எல்லாம் குடுக்கணும் அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் வாடக்கூடாது தண்ணிக்குள்ள போகக்கூடாது சார் சொல்லிடுவாங்க நீங்க எல்லாம் அந்த ஃப்ளவர் எல்லாம் கீழ போச்சு அவ்வளதா பாரு நீ சரியா பண்ணல அவ்வளவுதான் தெலுங்கு தமிழ் எல்லாம் பண்ணல ஒரு விஷயம் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வெளியே வந்தா அவர்கிட்ட திட்டு வாங்குறத விட சேரே பெட்டர் அங்கே போய் ஏன் வாங்குறது அவ்வளோ எங்கள் பரம்பரையெல்லாம் இழுத்து அப்புறம் இன்னொரு விஷயம் எயிட்டிஸில் ஹீரோயினா ஆகணும்னா ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் ஒன்று உண்டு அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு வார்த்தையை கரெக்டான மாடுலேஷனில் எல்லாரும் சொல்லணும் ஸோ மைக்கு நித்யா வாங்கிக்கோங்க பூர்ணிமா வாங்கிக்கோங்க அந்த சாங்ல நாங்கள் இருக்கணும்னா ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது அது ஒரு கூவல் அப்படிங்களாம் அந்த கூவல் என்ன நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் உங்கள் எல்லாருக்கும்

அப்படியே எங்க எல்லா ஹீரோயினும் இந்த போட்டோ இல்லாமல் எந்த ஹீரோயினும் வெளியே வந்ததே கிடையாது அதுக்கப்புறம் அந்த தூண்ல இருந்து கண்ணு மட்டும் தெரியணும் ரொம்ப அழகா இருக்கும் ஷார்ட் ரத்தி பண்ணாங்க தெலுங்குல நானும் பண்ணேன் நீங்களும் பண்ணிருக்கீங்க எல்லாரும் பண்ணிருக்கோம் ஆனால் தூணுக்குள்ள இருந்து கண்ணு வெளில வரதுக்குள்ள நாங்கள் படுற பாடு ஒரு ஸ்டூல்ல உட்கார வைப்பாங்க அங்க நின்றுட்டு இப்படி தள்ளதுக்கு ஏன் அந்த ஒத்த கண்ண ஸ்டில்ல எடுத்து அவர் பேர் வாங்க ஸ்டில்லு எடுப்பாரு இன்னொரு விஷயம் நாங்கெல்லாம் நடந்து வரும்போது ஹீரோவோட கை ஸ்லோ மோஷன் ஐயோப்பா தாங்க முடியாத ஒரு கஷ்டம் தான் ஸ்லோ மோஷன் அதுவும் குதிச்சு குதிச்சு வரணும் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு வருவோம் பூவா கொட்டுவாங்க படப்பையில மணிமங்கலம்ல பூவா கொட்டுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு ஷாட்டுக்கு ஓடி வந்து ராஜா நீ ரோஜா அப்படின்னு பாட்டிட்டு பூ எல்லாம் போடுவாங்க சலிமாஸ்டர்மோ அப்படின்பாரு பூ எல்லாம் காலி சோ என்ன கூடையில இருந்து அப்படியே தரையில இருக்கிறதுலாம் அள்ளுவாங்க அந்த அள்ளுறதுல என்னெல்லாம் வரும்

அவங்க பேசுனாங்க எல்லாம் இசை தெரியும் எனக்கு கொஞ்சம் இசை தெரியாது ஒரு படத்தில் இந்த இடத்துல சாங் வரணும் அப்படின்னா அது ஒரு மான்டேஜஸ் அவ்வளோதான் சாங்கில் ஒரு பத்து சீன் போகணும் அப்படின்னு சொன்னால் அது மாண்டேஜஸ்ன்னு சொல்லுவான் அந்த சாங் அதை சாங் ஆக்கிவிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு இளையராஜா சார் சொன்னீங்க செந்தாளம்பூவிங்கிற பாட்டு வந்து முத மொதல் ஊருக்குள்ளே வர்றாரு யார் சரத்பாபு அப்போ மாய மாணவ கௌளவில் போட்டிருப்பாங்க அந்த ராகம் ஏன்னா அது மொத மொதல் கர்நாடிக் மியூசிக்கில் ஃபஸ்ட்டு பாடுற ராகம் அது காலையில் பாடுகிற ராகம் ஆண்பால் ராகம் அதை போட்டார் அவர் அதே தான் ஆலயமணியில் கல் எல்லாம் மாணிக்கிறதுக்கு அதை போட்டாங்க இன்னும் அதுக்குள்ளே டீட்டெயில் போனால் நிறையா விஷயங்கள் இருக்குது ஜேம்ஸ் சாருக்கு தெரியும் எனவே எந்த காலகட்டத்திலும் மனிதருடைய உணர்வுகளை தடவி கொடுக்குற மாதிரியும் ஆறுதல் கொடுக்குற மாதிரியும் வழிகாட்டுற மாதிரியும் லைன்ஸ் இருந்தால் அது ராகங்கள் இருந்தால் அது கண்டிப்பாக அந்த பாட்டு எந்த காலத்துலையும் கேட்கப்படும் இதுதான் உண்மையான விஷயம் அதான் கௌரி மனோவரி ராகம் போட்டார் மாமா இதில் திருவிளையாடல அது வந்து கம்பீர ராகம் இரவு நேரத்தில் பாடுகின்ற ராகம் கர்வத்தை அடக்குகின்ற ராகம் ஏன்னா அந்த இடத்துல வந்து கிருஷ்ணா மாண்டு ராகத்தில் ராக போட்டார் ஒரு நாள் போதுமா அதில் இந்த பாட்டுக்கு கௌரி மனோவரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சாருக்கு மினி லோகங்கள் வச்சு அவரை பெருசாக காமிச்சு அதுலேயும் அந்த கொன்னக்கோள்லாம் போட்டு டிஎம்எஸ்க்கு வராது கொன்னக்கோள் வேற ஒரு ஆளை வச்சு அஞ்சு சிவாஜியை வச்சு இப்படியெல்லாம் அவங்க எடுத்து நான் அசையும் தான் அசையும்ங்கிறதெல்லாம் நிப்பாட்டி இப்படியெல்லாம் பிரம்மாண்ட மனதாக தான் பாட்டு இன்றைக்கி நிற்கிது இன்றைக்கும் கேட்குற மாதிரி இருக்குது அன்றைக்கி மக எழு போது கண்ணதாசன் சாரோ கே மகாதேவனோ அந்த ராகம் அதுக்குரியது அதே மாதிரி தான் இப்போ சார் போட்டது இந்த பாட்டு சகனா ராகம் ருக்கு ருக்கு ருக்குங்கிற பாட்டு சகானா ராகம் ஆன்பால் ராகம் ஏன்னா அது வந்து இப்போ கமலஹாசன் சார் வந்து ஆண் வேஷம் போட்டிருக்காரு பெண் வேஷம் போட்டிருக்காரு அது ஆண்பால் ராகம் அது மாலையில் இரவு நேரங்களில் பாடுற கர்வத்தை அடக்கிற நாகம் அது வந்து மீனாவுடைய கர்வத்தை அடக்கிறதுக்கு போட்ட ராகம் அது அப்போ ருக்கு ருக்கு ருக்குன்னு கூட இது வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா எங்கோ பிறந்தவராம் எங்கோ வளர்ந்தவராம் ராம் ராம்னு சொல்லி பொம்மை படத்தில் யுஸ் பாலச்சந்தர் போட்டது அதை எடுத்து இங்கே இருக்கிற அவர் பேர் பாண்டி யார் பேர் கமலஹாசன் பேர் பாண்டி தூணுக்குன்னு இரு பாண்டி துருக்குன்னு துரு துருப்பிலும் இரு பாண்டின்னு எழுதி எழுதியிருக்காரு இப்படியெல்லாம் இருந்ததுனால தான் அந்த சாங் இன்றைக்கி வரைக்கும் நிற்கிது இப்படி பாட்டு பாட்டு எடுங்க என்றைக்கு வரைக்கும் நிற்கும் வெளியெல்லாம் யாரு போக போகமாட்டான் அதுக்கு தெரிய மாண்டேஜஸ் போடணும் நீங்கள் அதுக்குரிய ஷார்ட்ஸ் போடணும் போட்டால் கண்டிப்பாக போக மாட்டான் சும்மா போட்டு மெதுவாக மெலடி போட்டிங்கன்னா எந்திரிச்சு வெளியே வெளியே தான் போவான் அன்றைக்கே அவள் பறந்து போனாலே ஃபர்ஸ்ட் ஷார்டு சிவாஜிக்கு ஒரு ஷூவை போட்டாங்க ஏன்னு கேட்டால் படுற பாட்டை எந்திரிச்சு வெளியே போடுவாங்க ஃபஸ்ட்டு ஷார்ட் சிவாஜி காலை போட்டோன்னு ஆடியன்ஸெல்லாம் உட்காந்துட்டான் இப்படியாக டைரக்டருடைய திறமை ஆடியன்ஸ் வெளியே எந்திரிச்சு போகக்கூடாதுன்னு அப்படித்தான் அந்த காலத்தில் சாங் எடுத்தாங்க நின்று நிற்கிறதே இங்கே கேட்குறோம் எல்லாம் நிற்கிதா ஒழிய மற்றபடி சாங் வந்து இன்றைக்கி உக்காந்த அவர் அவர் எழுத சொன்னாலும் எல்லாம் எழுதுவாங்க கண்ணதாசன் சார் மாதிரி இல்லாமல் இல்லை இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ் அதை ஃபீல் பண்ணி அந்த ராகத்தை புரிஞ்சு அவங்ககிட்ட கொடுத்தா கண்டிப்பாக ஓடும் என்பது என்னுடைய தாழ்மையான அப்போ தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் நம்ம இங்கே சாங்ஸை பற்றி பேசணும் லிரிக்ஸை பற்றி பேசணும் அதில் இருக்கிற கவிதையை பற்றி பேசணும் அதில் இருக்கிற விஜுவல்ஸ் பற்றி பேசணும் மான்ண்டாஜஸ் சிவாஜி சார் செருப்பில் இருக்கிற சக்தி பற்றி பேசணும் நிறைய விஷயங்கள் பேசணும் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேச வேண்டியிருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ரிஷி மூலம் தேடல் தொடரும்